இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெட் மேக்ஸ் மெட்டீரியல் சோ என்ன டாபிக்னா நம்பர் அண்ட் சீக்வென்ஸ் ஆல்ரெடி ரெண்டு பார்ட் வந்து போட்டுருக்கேன் இது வந்து தேர்ட் பார்ட் சோ இதுலயே வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம் சோ உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1500 தான் சோ அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்திருக்கேன் மோர் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கால் பண்ணி கேட்கலாம் சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் ஸோ இந்த சம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சம் பிரியா தனது முதல் மாத வருமானம் ஆக 15000 ஈட்டுகிறாள் அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1500 உயர்கிறது அவளுடைய முதல் மாத செலவு 13000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20000 அடைய எவ்வளவு காலம் ஆகும் ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் கேட்குறாங்க பிரியான்ற பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு சம்பளம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்தோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15000 வந்து வாங்குறா ஸோ வந்து மாதம் வந்து என்ன ஆகுதுன்னா அவளோட ஆண்டுக்கு வந்து அடுத்த ஆண்டுக்கு வந்து கண்டிப்பாக அவளோட வருமானம் வந்து ஒரு ஆண்டுக்கும் வந்து 1500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்து அவளுக்கு கிடைக்குது ஸோ வந்து அதோட செலவு பார்த்தீங்கன்னா முதல் மாதத்தில் 15000 வாங்கினா ஆனால் அந்த முதல் மாதத்துலேயே அவள் செலவு பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13000 செலவு பண்ணியிருக்காள் ஸோ வந்து அப்போ ஒரு மாதமும் வந்து அவளோட செலவு வந்து ஒரு ஆண்டுக்கும் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறான்னா அடுத்த ஆண்டுக்கு வந்து அந்த 13000த்தோட 900 வந்து அதிகமாகுதான் ஸோ 13900 வந்து அடுத்த ஆண்டுக்கு வந்து அவள் செலவு பண்ணுறான் ஸோ இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கும்போது அவள் வந்து சேமிப்பு வந்து அவகிட்ட 2000 அதாவது 20000 அவகிட்ட சேமிப்பு எவ்வளோ ஆண்டில் வந்து அவளுக்கு வந்து கண்டிப்பாக சேமிப்பு எவ்வளோ வச்சிருப்பா 20000 வந்து எவ்வளோ ஆண்டில் வச்சுருப்பா காலம் அப்போ அந்த காலம் என்ன தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் கேட்பாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம்னா அவளோட முதல் ஆண்டு அதாவது ஃபஸ்ட்டு சேலரி வாங்கினால ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதல் ஆண்டு எழுதிக்கலாம் இரண்டாம் ஆண்டு அடுத்த மந்த்து அடுத்த இயர் எடுத்துக்கலாம் அவளோட வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 15000 ஸோ அடுத்த ஆண்டு வந்து ஒரு ஆண்டுக்கும் 1500 வந்து அவளுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்போ பார்த்தீங்கன்னா 16500 ரூபாய் இதுதான் அவளுக்கு வந்து முதல் ஆண்டு இரண்டாம் ஆண்டுக்கும் வித்தியாசம் நெக்ஸ்ட்டு வந்து அவள் செலவு பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13000 வந்து அவள் வந்து செலவு பண்ணுறான் நெக்ஸ்ட் ஆண்டு வந்து ஒரு ஆண்டுக்கும் வந்து என்ன ஆகுதுதான் 900 வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்போ 13900 வரும் இதை வந்து சேமிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆண்டுக்கு எவ்வளோ சேமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 15000த்தில் 13000 செலவு பண்ணிட்டா அப்போ மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 அதே மாதிரி இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16500 ரூபாயிலேருந்து 13900 ரூபாயிலேருந்து மைனஸ் பண்ணோன்னா 2600 ரூபாய் ஸோ வந்து ஒரு வருஷத்துக்கும் அவளுக்கு வந்து 600 ரூபாய் வந்து சேமிச்சுக்கினே போகிறாள் அப்போ வந்து 20000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளோ ஆண்டு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆண்டு வந்து 2000 வச்சுருக்கா நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2600 அப்போ 600 ரூபாய் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் ஸோ 3200 ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ 20000த்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஆண்டு தேவை அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும் இதில் வந்து ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000 டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அதாவது நான் வந்து பொது வித்தியாசம் சொல்லியிருக்கேன் 2600 2000 நம்ம மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 600 அப்போ டி வந்து 600 ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி என்னோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ இதில் டி என் என்னன்னு போட்டோம்னா 20000 ஏன்னா 20000 அவங்க கிடைக்கிறதுக்கு தானே எவ்வளோ நாட்களுக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 × டி ஈக்குவல் டு டிஎன் ஸோ ஏ என்னென்னா 2000 ப்ளஸ் என்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதை அப்படியே வச்சுக்கலாம் டி என்னென்னா 600 ப்ளஸ் இது வந்து 20000 ஈக்குவல் டு 20000 ஸோ என் மைனஸ் 1 × 600 இந்த 2000 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போடுச்சுன்னா மைனஸில் வந்துடும் ஸோ மைனஸ் 2000 அப்போ 20000த்தில் 2000 மைனஸ் பண்ணோன்னா 18000 ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் மைனஸ் 1 × 600 அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என் மைனஸ் 1 × 18000 இது வந்து டிவைடில் இருக்கும் ஏன்னா மல்டிப்ளேயில் இருக்குது இந்த சைட் வந்து டிவைடில் ஆகிடும் ஸோ 2 0 2 0 கேன்சல் ஆகிடும் இது கேன்சல் ஆனால் 30 வரும் ஸோ வந்து என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 30 என் ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 1
ஈக்குவல் டு 31. இப்போ என் ஈக்குவல் டு 31. அப்போது அவளுக்கு 31 வருஷம் ஆகுமா அந்த 20,000 வந்து அவள் சேமிக்க வச்சு வைக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 8, 7×1/4, 6×1/2, 5×3/4 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஸோ வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, முதல் 15 உறுப்புகளோட ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது, அதாவது உறுப்பு வந்து ஃபஸ்ட்டு 15 வந்து எவ்வளோ ஆன்சர் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து போட்டுக்கோங்க 8, டி வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ ரெண்டாவதும் ஃபஸ்ட்டையும் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணணும். இது வந்து க்ராஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 29/4-8. ஸோ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 29-32/4, அதாவது -3/4 டி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து என் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 15, அதாவது 15வது எண்ணு தான் நம்மளுக்கு உறுப்பு கேட்குறாங்க. அப்போ எண் வந்து பார்த்திங்கன்னா 15. இப்போ இதுக்கு வந்து கூட்டுத்தொடரின் முதல் எண் உறுப்புக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என் ஈக்குவல் டு n/2 2a + n-1 × d. ஸோ எண் வந்து 15. ஸோ 15/2 2×8 + 15-1 d என்னன்னு பார்த்தீங்கன்னா -3/4. அப்போது 15/2 2×8 பார்த்தீங்கன்னா 16. ஸோ 15-1 வந்து 14-3/4. ஸோ 15/2 16, ஸோ -42/4. இங்கே வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 15/2 ஸோ வந்து 64-42/4. ஸோ நெக்ஸ்ட் என்ன, 15/2 20 2/4. இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11 கிடைக்கும். அப்போ வந்து 15×11/4, அதாவது 165/4. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து 15வது உறுப்பான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து ஒரு டெசிமல் சம் மாதிரியே இருக்கும். இது 0.40+0.43+0.46+etc. 1 என்ற தொடரின் கூடுதல் காண்க. ஸோ கூடுதல் காண்கன்னா எஸ்என் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து ஏ டி லாஸ்ட் நம்பரும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்என் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ என் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா, என்னுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா l-a/d+1. இதுக்கு வந்து ஏ வந்து 0.40, டி வந்து பார்த்தீங்கன்னா 0.43-0.40=0.03, எல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 1. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கு. இதில் அப்ளை பண்ணி நம்ம வேல்யூ போட வேண்டியது தான். ஸோ 1-0.40/0.03+1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 0.60/0.03+1, அதாவது இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 20+1 கிடைக்கும், அதாவது 21. என் வந்து 21. இப்போ வந்து எஸ்என் ஃபார்முலாவுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான் a+n. ஸோ வந்து இது வந்து ஆட்டோமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து n/2 a+l. ஸோ வந்து n வந்து 21/2, a வந்து பார்த்திங்கன்னா 0.40+l வந்து 1. ஸோ 21/2 × 1.40. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடணும்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கணும், முதல்ல இதை டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால் 1.10.5 கிடைக்கும். ஸோ × 1.4 கிடைக்கும். ஸோ இன்ட்டு பண்ணோம்னா 14.7 கிடைக்கும். ஸோ அப்போ எஸ் 21 என்னன்னு பார்த்தீங்கன்னா 14.7. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 300க்கும் 600க்கும் இடையே 7 வகுக்கப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் எண்ணை காணுங்க. ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 300க்கும் 600க்கும் நடுவில் இருக்கிற இயல் எண் வந்து 7 வந்து அதை வந்து வகுப்படணும், அதை வகுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட எண்களின் கூடுதல் காணுங்கன்னா எஸ்என் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து 300க்கும் 600க்கும் இடையே உள்ள இயல் எண் பார்த்தீங்கன்னா 301, 302 எல்லாமே வரும். அதில் 7 வந்து டிவைட் பண்ணுற நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 308
315 अब ऐसी लास्ट नंबर 600 नंबर पातीमें वापा कंपा वो सो इतना सुलरा एस एन वो कैपिटा वो ए वह एलिको 301 डी एन पाती वो एल वो L-A/D+1 ஏ ப்ளஸ் எல் எப்பவுமே இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ என் வந்து பார்த்திங்கன்னா 43/2 ஏ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 301+595 ஸோ 43/2 இதை இன்ட்டு பண்ணீங்கன்னா 896 கிடைக்கும். இதை நம்ம இன்ட்டு பண்ணோம்னா 448 கிடைக்கும். ஸோ இதை இன்ட்டு பண்ணுங்க 43 × 448 பண்ணிங்கன்னா 19264 கிடைக்கும். இதுதான் நமக்கு S43-ஓட ஆன்சர். இப்போ என்ன சம் பார்க்கலாம். 9, 3, 1 etc. என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க. இதில் வந்து கூட்டு தொடர் வரிசை இல்லை, இது பெருக்கு தொடர் வரிசை. அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபார்முலாவே மாறும். ஸோ வந்து ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9, 6 இதில் வந்து எப்பவுமே கூட்டு தொடர் வரிசையில் டி கண்டுபிடிப்போம், பெருக்கு தொடர் வரிசையில் ஆறு வந்து கண்டுபிடிக்கணும். ஆறு கண்டுபிடிக்கணும்னா ரேஷியோன்னு சொல்லுவோம் இதுக்கு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா T2-D/T1 அதாவது இதுதான் T1 இதுதான் T2 அப்போ 3/9 = 1/3 இதான் நம்மளுக்கு வந்து ஆர் வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஃபார்முலா இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா TN = A × RN-1 ஸோ வந்து 8வது உறுப்பு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ T8 = 9 × 1/3 8-1 அதாவது 9 × 1/3 இது வந்து 7 அப்போது 9 × 1/2187 ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும், டே கேன்சல் பண்ணோன்னா 243 கிடைக்கும். அப்போ வந்து 8வது என்னென்னா பார்த்தீங்கன்னா 1/243. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 சம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு 5 சம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கேளுங்க. ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து PDF-லாம் உங்களுக்கு வந்து கொடுப்போம். எங்கிட்ட வந்து 2 மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ டீட்டெயில்ஸ் வேணுமோ கண்டிப்பாக கேளுங்க, நாங்கள் தரோம். தேங்க்யூ.